நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் ஒருத்தன் தன்னோட மனசில் ஏற்படுற எதிர்மறை என்ன உணர்வுகள்லாம் போக்குறதுக்கு பல விதத்தில் முயந்து பார்க்குறான். மனசை சரி பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் அவனுக்கு போதிய நிறைவையும் தெளிவையும் தரல. ரொம்ப நாளாக விடதடி அப்படியே போராடிக்கிட்டு இருக்கான். இறுதியாக ஒரு ஞானியை சந்தித்து தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, நான் மனசு வந்து நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அதனால் ஏற்படுற பிரச்சனை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறத தவிர நம்மளுக்கு வேறு எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் விளக்கமாகலாம் சொல்கிறாரு. இப்போ அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது ஞானியோட பேச்சு. நான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட தங்கி போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. மனப்பிரச்சனையெல்லாம் அப்படியே ஏற்றுக்க ஆரம்பித்தான். மனசு ரொம்பவும் லேசாக போயிடுச்சு. இப்போ தன்னோட மனசு ரொம்பவும் இலகி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணான். சரி, இனிமேல் என்னோட மனப்பிரச்சனையெல்லாம் நான் வாழ தொடங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஞானிகிட்ட இருந்து குட் பை சொல்லிட்டு போகிறான். பழையபடி அந்த யதார்த்த வாழ்க்கை, அதே மன வருத்தம், மனவேதனை, விரக்தி, மனநிலை அப்படின்னு ஒன்று பின்னா ஒன்றா அப்படியே தொடர்ந்து அவனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டான், திருப்பி ரொம்ப அவசரமாக தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஞானியை பார்க்குறதுக்கு அவன் போகிறான். தனக்கு நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் ஞானிட்டு சொல்லி ரொம்ப களைச்சி போயிட்டான். எதையும் ஏற்றுக்கொள்கிற போது இப்போ எனக்கு சுத்தமாக உதவ மாட்டேங்கிற சாமி, நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, கொஞ்ச நாள் என்கிட்ட தங்கி போப்பா அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் வந்து அந்த இளைஞனோட காரில் உட்காந்துக்கிட்டு நல்ல உச்சி வெயிலப்போ ஒரு பயணம் அப்படியே வெளில போகிறார். ரோட்டில் பார்த்தா அங்கங்கே வெயில்னால அப்படியே காணல் நீர் தெரியுது. ஞானி என்ன சொல்கிறார், சாலையிலலாம் தண்ணி அங்கங்கே தேங்கி கிடக்குது, பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். இல்லைங்க சாமி, அது காணல் நீர் சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓஹோ, காணல் நீருக்காக உன்னோட வாகனத்தை நீ ஏன் நிறுத்த மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார். இல்லை, காணல் நீருங்கிறது இருக்கிறத மாதிரி தோற்றம் தான் இருக்கும், உண்மையில் அது இருக்காது தானே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்குறான். காணல் நீர் அப்படி தான் இருக்குங்கிறத ஏற்றிக்கிட்டு உன்னோட பயணத்தை நீ தொடர்ந்து போயிட்டுருக்க அப்படி தானே? ஆமாம் சாமி, இப்படி தான்ப்பா அவன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். விலங்குலைங்களே கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க சாமி அப்படின்னு அவன் கேட்குறான். காணல் நீரும் மன உணர்வுகளை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான். காணல் நீருக்காக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீ உன்னோட பயணத்தை எப்படி தொடர்ந்து மேற்கொண்டியோ அதே மாதிரி இந்த மனோ ரீதியாக ஏற்பட எல்லா பிரச்சனை உணர்வு எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறது தவிர வேறு எந்த வெளியும் நம்மளுக்கு கிடையாது, அப்படியே ஏற்றுக்கிறது ஒன்று தான் இங்கே தீர்வு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். அப்படின்னா எனக்கு மன ரீதியாக ஏற்படுற பாதிப்பு எல்லாத்தையும் நான் காணல்னு எடுத்துக்கிட்டு புறத்தில் தான் செயல்படுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்டான். ஆமாம், ஏற்றுக்கிறது தவிர இங்கே நம்மளுக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படிங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு புறத்தில் நல்லா சிறப்பாக செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சொல்லார். அதனால் இப்போ வந்து மனநல இயக்கத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கிறது தவிர அப்படின்னா என்ன ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவற்றிருந்து விடைபெற்று போகிறான் நம்மளுடைய இளைஞன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள